ஆக்ட் 4 சீன் 1 பாராபஸ் வச்ச பாய்சனால தான் எல்லா நன்ஸுமே செத்து போயிட்டாங்க. ஈவன் அவங்களுடைய பொண்ணு அபிகேல் கூட செத்து போயிட்டாங்க. எங்க மாட்டிருவோமோன்னு இதுக்கெல்லாம் துணையா இருந்த இத்தாமோர் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. அதுக்கு பாராபஸ் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தான் இதை பண்ணோம்னு யாருக்குமே தெரியாது, அண்ட் நீயும் இத பத்தி இனிமே பேசாத அப்படின்னு பாராபஸ் வந்து இத்தாமோரை மிரட்டுறாங்க. இப்போ இத்தாமோர் வந்து பாராபஸ் கிட்ட கேக்குறாங்க, உங்களுடைய பொண்ணு அபிகேலுடைய டெத்துக்காக வருத்தப்படுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே பாராபஸ் யோசிக்காம நோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாராபஸோடைய ஒரே கவலை என்னன்னா, அவங்க பொண்ணு அபிகேல் கிறிஸ்டியனா வாழ்ந்ததுதான். இப்போ ஜக்கோமோவும் பெர்னார்டினும் பாராபஸ மீட் பண்றதுக்காக வராங்க. பெர்னார்டின் வந்து பாராபஸ் கிட்ட, உங்களுக்கு லொடோவிக்கையும் மத்தாயஸையும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. டைரக்டா நீங்க தான் கொண்டீங்களான்னு கேட்காம பெர்னார்டின் வந்து இன்டைரக்டா சுத்தி வளைச்சு கேட்டுகிட்டு இருக்காங்க. அதுலே பாராபஸ் வந்து புரிஞ்சுக்கிடுறாங்க, அபிகேல் வந்து எல்லா விஷயத்தையும் பெர்னார்டின் கிட்ட சொல்லிட்டாங்க. லொடோவிக் அண்ட் மத்தாயஸ் உடைய டெத்துக்கு காரணம் பாராபஸ் தான் அப்படின்னு அபிகேல் பெர்னார்டின் கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு பாராபஸ் வந்து புரிஞ்சுக்கிடுறாங்க. இப்ப பாராபஸ் வந்து ஒரு ட்ரிக் பிளான் பண்றாங்க. பாராபஸ் என்ன சொல்றாங்கன்னா, நான் என்னுடைய வாழ்க்கையில நிறைய பாவம் பண்ணிட்டேன், இப்போ ஒரு ஜூவா இருக்கிறேன்னா கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆகணும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாராபஸ் வந்து ஜக்கோமோ அண்ட் பெர்னார்டினுடைய கவனத்தை தசை திருப்புறாங்க. கூடவே பாராபஸ் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஜெருசலத்துல நீல் டவுன் போட்டு பிரேயர் பண்ணணும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய ஃபார்ச்சூன் எல்லாத்தையுமே என்ன அக்செப்ட் பண்ற சர்ச்சுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜக்கோமோ பெர்னார்டின் இந்த ரெண்டு பேருமே வேற வேற சர்ச்சை சேர்ந்தவங்க. இப்போ பாராபஸ் இந்த ரெண்டு பேத்துக்குள்ள சண்டைய மூட்டி விடுறாங்க. ஜக்கோமோ வந்து பாராபஸ் கிட்ட, நீ எங்க சர்ச்சுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. பெர்னார்டின் பாராபஸ் கிட்ட, இல்ல இல்ல நீ எங்க சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்போ ஜக்கோமோ அண்ட் பெர்னார்டின் இந்த ரெண்டு பேத்துக்கு நடுவுல சண்டை வந்துட்டு பாராபஸ் நான் பிறகு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ பாராபஸ் ஜக்கோமோ பெர்னார்டின் இந்த ரெண்டு பேத்தையுமே கில் பண்றதுக்கு பிளான் போடுறாங்க. பெல்ட்டை யூஸ் பண்ணி பெர்னார்டின கில் பண்ணிட்டாங்க. பெர்னார்டின கில் பண்ணதுக்கு அப்புறம் பெர்னார்டினுடைய டெட் பாடிய நிக்கிற மாதிரியே செட் பண்ணிட்டு பாராபஸும் இத்தாமோரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. பெர்னார்டின் செத்து போனது தெரியாம ஜக்கோமோ அந்த இடத்துக்கு வாராங்க. தென் பாராபஸ் அந்த இடத்துக்கு வந்து எதுவுமே தெரியாத ஜக்கோமோ தான் பெர்னார்டின மர்டர் பண்ணிட்டதா சொல்றாங்க. இப்போ ஜக்கோமோ வந்து கெஞ்சி கேக்குறாங்க, இல்ல இல்ல நான் எதுவும் பண்ணல, என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பட் பாராபஸ் வந்து ஜக்கோமோவை விடுறதா இல்ல. ஸ்லேவ் இத்தாமோர் பாராபஸ் கிட்ட, நீங்க இப்பவும் கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆகுறதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பாராபஸ் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல கிறிஸ்டியனா இருந்துகிட்டே இவங்க நிறைய சின் பண்றாங்க, சோ நான் கிறிஸ்டியனாலாம் மாற போறது கிடையாது, நான் ஜூவாகவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாராபஸ் வந்து இத்தாமோர் கிட்ட ஜக்கோமோவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லி சொல்றாங்க. ஜக்கோமோ தான் பெர்னார்டின மர்டர் பண்ணிட்டதா கேஸ் போடுறாங்க. ஆக்ட் 4 சீன் 2 ப்ராஸ்டிடியூட் பெல்லமிரா வந்து பாராபஸோடைய ஸ்லேவ் இத்தாமோருக்கு ஒரு லெட்டர் எழுதி அந்த லெட்டரை பிம்ப் பிலோபோர்சாவை டெலிவர் பண்ணிட்டு வர சொன்னாங்க. பிம்ப் பில்லபோர்சாவும் அந்த லெட்டரை இத்தாமோர்ட்ட கொடுத்துட்டு வந்துட்டாங்க. போன சீன்ல ஜக்கோமோ பெர்னார்டின மர்டர் பண்ணிட்டதா ஒரு பொய் கேஸ் போட சொன்னாங்கல்ல, இப்போ கோர்ட்ல என்ன தீர்ப்பு அளிச்சிருக்காங்கன்னா, ஜக்கோமோ பண்ண மர்டருக்காக ஜக்கோமோவை தூக்குல போட சொல்லிருக்காங்க. சோ ஜக்கோமோ தூக்குல தொங்குறத ஸ்லேவ் இத்தாமோர் நின்னு பாத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்லதான் பிம்ப் பில்லபோர்சா வந்து இத்தாமோரை பாத்துருக்காங்க. அவங்களுடைய பிம்ப் பிலபோர்சாவும் ரிச் மேன் பாராபஸ் கிட்ட இருந்து பணம் பறிக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. பாராபஸ் கிட்ட இருந்து மணி வாங்குறதுக்காக பாராபஸோடைய ஸ்லேவ் இத்தாமோரை யூஸ் பண்ணலான்னு பிளான் போட்டிருக்காங்க. அதுக்காக தான் பெல்லமிரா வந்து இத்தாமோருக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த லெட்டர் படி இத்தாமோர் வந்து பெல்லமிராவை மீட் பண்றதுக்காக பெல்லமிராவுடைய ஹவுஸுக்கு வந்திருக்காங்க. ஹவுஸுக்கு வந்த இத்தாமோருக்கு பெல்லமிராவும் பில்லபோர்சாவும் பயங்கரமா மரியாதை கொடுக்கறாங்க. பிராஸ்டிடியூட் பெல்லமிரா இத்தாமோரை லவ் பண்றதா போய் சொல்றாங்க. பேச்சுவாக்குல பிம்ப் பில்லபோர்சா வந்து பாராபஸ பத்தி ஏதாவது சீக்ரெட் உனக்கு தெரியுமா அப்படின்னு இத்தாமோர் கிட்ட கேக்குறாங்க. உன் பாராபஸ டேமேஜ் பண்ற மாதிரி ஏதாவது சீக்ரெட் உனக்கு தெரியுமா அப்படின்னு பில்லபோர்சா வந்து இத்தாமோர் கிட்ட கேக்குறாங்க.
இத்தாமோரும் எனக்கு தெரியும் ஒரு பெண்ணு தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இத்தாமோர் வந்து அவங்களுடைய மாஸ்டர் பராபஸ மிரட்டுற மாதிரி லெட்டர் எழுதுறாங்க. நீங்க பண்ண கிரைம வெளியில சொல்லக்கூடாதுன்னா உங்களுடைய வெல்த்ல பாதி வெல்த எனக்கு தரணும் அப்படின்னு பராபஸோடைய ஸ்லேவ் இத்தாமோர் பராபஸ்க்கு லெட்டர் எழுதுறாங்க பராபஸ மிரட்டுற மாதிரி. கூடவே பிலபோர்சா என்ன சொல்றாங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 100 கிரவுன்ஸ் ஆவது கேளு அப்படின்னு சொல்றாங்க. இத்தாமோரும் நீங்க பண்ண கிரைம வெளியில சொல்லாம இருக்கணும்னா எனக்கு 300 கிரவுன்ஸ் கொடுங்க அப்படின்னு பராபஸ்ட மிரட்டுற மாதிரி லெட்டர் எழுதி அனுப்பி விடுறாங்க. பிலபோர்சா அந்த லெட்டரை டெலிவர் பண்றதுக்கு போறாங்க. இப்போ அந்த ஹவுஸ்ல பெல்லமிராவும் இத்தாமோரும் மட்டும் தனியா இருக்கிறாங்க. பெல்லமிரா வந்து இத்தாமோர் கிட்ட இத்தாமோர லவ் பண்றதாகவும் இத்தாமோர கண்டிப்பா மேரேஜ் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு பெல்லமிரா இத்தாமோருக்கு ப்ராமிஸ் பண்றாங்க. லெட்டர் டெலிவர் பண்ண போன பிலபோர்சா திரும்ப வந்திருந்தாங்க. பிலபோர்சா என்ன சொல்றாங்கன்னா, அந்த லெட்டரை ரீட் பண்ணதுக்கு அப்புறம் பராபஸ் பெருசா பயப்படல, சிரிச்சாங்க, என்கிட்ட வெறும் 10 கிரவுன்ஸ் கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பராபஸ் கொடுத்த 10 கிரவுன்ஸ பில்லபோர்சா வந்து இத்தாமோர் கிட்ட கொடுக்கறாங்க. தென் பில்லபோர்சா வந்து மறுபடியும் இன்னொரு லெட்டர் எழுத சொல்றாங்க. அந்த லெட்டர்ல 500 கிரவுன்ஸ் மிரட்டி கேக்குற மாதிரி எழுத சொல்றாங்க. இத்தாமோரும் பெண் எடுத்து பில்லபோர்சா சொன்னபடி எழுதி அந்த லெட்டரை பராபஸ் கிட்ட டெலிவர் பண்ணிட்டு வர சொல்றாங்க. இப்போ மறுபடியும் பெல்லமிராவும் இத்தாமோரும் தனியா இருக்கிறாங்க. இப்போ இத்தாமோர் பராபஸ் கொடுத்து விட்ட 10 கிரவுன்ஸ் பெல்லமிரா கிட்ட கொடுக்கறாங்க. பட் பெல்லமிரா மணி மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியும் இத்தாமோர் மேலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரியும் ஆக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஆக்ட் 4 சீன் 3. லெட்டர் டெலிவர் பண்ண வந்த பில்லபோர்சா கூட இப்போ பராபஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. பராபஸ் என்ன கேக்குறாங்கன்னா, ஏன் இத்தாமோர் இங்க வரமாட்டேங்கிறான், இத்தாமோர் வந்து கேட்டா நானே இத்தாமோருக்கு நிறைய மணி கொடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பில்லபோர்சா என்ன சொல்றாங்கன்னா, ஒழுங்கு மரியாதையா மணி கொடுத்துருங்க இல்லனா அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே பராபஸுக்கு பயங்கரமா கோபம் வந்துட்டு, பராபஸுக்கு தான் மர்டர் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல, சோ இந்த பில்லபோர்சாவை எப்படியாவது மர்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ பராபஸ் வந்து ரொம்ப கைண்டா பில்லபோர்சாவை ஈவினிங் சாப்பிடுறதுக்கு இன்வைட் பண்றாங்க, சாப்பாடுல பாய்சன் கலந்து கொடுத்துடலான்னு. பட் பில்லபோர்சா அந்த இன்விடேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்னால சாப்பிடலாம் வர முடியாது, எனக்கு இப்போ கோல்டு கொடுங்க அப்படின்னு பில்லபோர்சா வந்து பராபஸ் கிட்ட கோல்டு டிமாண்ட் பண்றாங்க. பராபஸும் ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் காயின்ஸ பில்லபோர்சா கிட்ட கொடுக்கறாங்க. பில்லபோர்சாவும் அந்த காயின்ஸ வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்போ ஸ்லேவ் இத்தாமோர், பிராஸ்டிடியூட் பெல்லமிரா, அப்புறம் பில்லபோர்சா இந்த மூணு பேத்தையும் ஏதாவது பண்ணலனா பராபஸ் பண்ண கிரைம்ஸ் எல்லாம் வெளியில வந்துடும். சோ இப்போ பராபஸ் இந்த மூணு பேத்தையுமே மர்டர் பண்றதுக்கு டிசைட் பண்றாங்க. பராபஸ் வந்து இந்த மூணு பேத்தையும் மர்டர் பண்றதுக்கு ஏதாவது வேஷம் போட்டுட்டு பெல்லமிராவுடைய ஹவுஸுக்கு போகலான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. இப்போ பிலபோர்சா, பெல்லமிரா, இத்தாமோர் இந்த மூணு பேருமே ட்ரிங்க் பண்ணி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் பிலபோர்சாக்கும் பெல்லமிராக்கும் பராபஸ் என்ன கிரைம்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னே தெரியாது. சும்மா இத்தாமோர் கிட்ட லெட்டர் எழுத சொல்லி பராபஸ் கிட்ட இருந்து மணி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பேச்சு வாக்குல பிலபோர்சா வந்து இத்தாமோர் கிட்ட, பராபஸ் கோல்டு சென்ட் பண்ணலன்னா என்ன பண்ண இத்தாமோர் அப்படின்னு பிலபோர்சா கேக்குறாங்க. அதுக்கு இத்தாமோர் என்ன சொல்றாங்கன்னா, பராபஸ் ஒரு மர்டரர்னு எனக்கு நல்லாவே தெரியும், பராபஸ் நிறைய பேரை மர்டர் பண்ணிருக்கான். சோ பராபஸ பத்தி நான் வெளியில சொல்லாம இருக்கிறதுக்காக பராபஸ் கண்டிப்பா பே பண்ணுவான், நீ கவலையே படாத அப்படின்னு இத்தாமோர் பில்லபோர்சா கிட்ட சொல்றாங்க. இப்போ பராபஸ் ஒரு மர்டரர்னு இந்த ரெண்டு பேத்துக்குமே தெரிஞ்சிடுச்சு. பராபஸ் மர்டர் பண்ற அளவுக்கு தைரியமான ஆளா அப்படின்னு பெல்லமிராக்கு ஒரே ஷாக்கா இருக்குது. அதுக்கு இத்தாமோர் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா பராபஸ் ஒரு மர்டரர் தான், அவர் பண்ண மர்டர் எல்லாத்துக்குமே நான் தான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு இத்தாமோர் வந்து சொல்றாங்க. இப்போ இத்தாமோர் பராபஸ் இன்வால்வ் ஆகி இருக்கிற எல்லா மர்டரை பத்தியும் சொல்றாங்க. மத்தாயஸ் அண்ட் லோடோவிக் இந்த ரெண்டு பேருடைய சாவுக்கு காரணம் பராபஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அபிகேல் அண்ட் இன்னும் நிறைய நன்ஸ் எல்லாம் செத்து போனாங்கல்ல, அவங்களுடைய ஃபுட்ல பாய்சன் வச்சது பராபஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பெர்னார்டினோட சாவுக்கு காரணம் பராபஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. கூடவே இந்த எல்லா மர்டருக்கும் பராபஸ்க்கு நான் தான் ஹெல்ப் பண்ண அப்படின்னு இத்தாமோர் வந்து சொல்றாங்க.
இதெல்லாம் கேட்ட உடனே பில்லபோர்சாவும் பெல்லமிராவும் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. பில்லபோர்சா என்ன கேக்குறாங்கன்னா, இந்த எல்லா மர்டரை பத்தியும் பராபஸ பத்தியும் கவர்னர் ஃபெர்னிஸ் கிட்ட சொல்லிடலாமான்னு கேக்குறாங்க. அதுக்கு பெல்லமிரா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஃபர்ஸ்ட் நம்ம பராபஸ மிரட்டி எவ்வளவு கோல்டு வாங்க முடியுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கிடலாம், அதுக்கப்புறம் பராபஸ பத்தி கவர்னர் ஃபெர்னிஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு பில்லபோர்சா சொல்றாங்க. இந்த டைம்ல பராபஸ் வந்து ஒரு பிரெஞ்சு மியூசிஷியன் மாதிரி வேஷம் போட்டுட்டு கையில மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கொண்டு வராங்க. பிரெஞ்சு மியூசிஷியன் மாதிரி வேஷம் போட்டு இருக்கிற பராபஸ் கிட்ட பெல்லமிரா வந்து மியூசிக் பிளே பண்ண சொல்றாங்க. பிரெஞ்சு மியூசிஷியன் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கிற பராபஸோடைய ஹேட்ல ஒரு ஸ்மால் பூங்கொத்து வந்து இருக்குது. அந்த பூங்கொத்தை பெல்லமிரா பில்லபோர்சா கிட்ட சொல்லி எடுக்க சொல்றாங்க. பராபஸும் அந்த பிளவர்ஸ பில்லபோர்சா கிட்ட கொடுக்கறாங்க. பில்லபோர்சா அந்த பிளவர்ஸ ஸ்மெல் பண்ணி பாக்குறாங்க. நெக்ஸ்ட் பெல்லமிரா அந்த பிளவர்ஸ ஸ்மெல் பண்ணி பாக்குறாங்க. நெக்ஸ்ட் பெல்லமிரா அந்த பிளவர்ஸ இத்தாமோர் கிட்ட கொடுக்கறாங்க. இத்தாமோரும் அந்த பிளவர்ஸ ஸ்மெல் பண்ணி பாக்குறாங்க. பராபஸ் இவங்களை கில் பண்றதுக்காக அந்த பிளவர்ஸ தான் பாய்சன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பாய்சன்ட் பிளவர்ஸ யாராவது ஸ்மெல் பண்ணாங்கன்னா சில மணி நேரங்கள் கழிச்சு செத்து போயிருவாங்க. இப்போ இந்த மூணு பேருமே அந்த பிளவர்ஸ ஸ்மெல் பண்ணிட்டாங்க. செத்து போக போறோம்னு கூட தெரியாம இத்தாமோர் வந்து பில்லபோர்சாக்கு ஆர்டர் போடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பராபஸ் கிட்ட போய் உடனே ஒரு 1000 கிரவுன்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே பராபஸ மிரட்டுறதுக்காக நன்ஸோடைய ரைஸ்ல பாய்சன் கலந்ததை சொல்லு, அப்படி இல்லனா பெர்னார்டின் மர்டர் பண்ணதை சொல்லு, எதையாவது சொல்லி பராபஸ் கிட்ட இருந்து மணி வாங்கிட்டு வா அப்படின்னு இத்தாமோர் வந்து பில்லபோர்சாவை அனுப்பி வைக்கிறாங்க. இதோட ஆக்ட் 4 வந்து முடியுது.